ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் சங்கவி. நான் ஸ்கின் கேர், லைஃப் ஸ்டைல், மேக்கப் மாதிரியான விளாக்ஸ்லாம் போடுவேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் ட்ரை ஆன் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி ரிலேட்டடாகவே விளாக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த விளாக் வந்து கண்டிப்பாக லைக் நீங்கள் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ஒர்க் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் அண்ட் ஒர்க் வியர் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன், லைக் ஒரு கம்ப்ளீட் குர்த்தா செட் மாதிரி. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ட்ரெஸ் காமிக்க போகிறேனோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அண்ட் அதே மாதிரியே நான் போட்டிருக்க இந்த குர்த்தி அண்ட் நான் என்ன லிப்ஸ்டிக் ஷேட் வேர் பண்ணியிருக்கேன், யூஸ்வலாக நான் என்னென்ன போட்டிருக்கேனோ அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேன், வாட் ஐம் வியரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பேன். அண்ட் ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேர் ஸ்லீவ் இருக்கா இல்லையான்னுலாம் கேட்குறீங்களா, அந்த டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போவும் நான் சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா போட்டிருந்த ட்ரெஸ் குர்த்தாலாம் வந்து ஃபுல் வியூ காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கரெக்ஷனை வந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபுல் வியூ ஷூட் பண்ண கிளிப்பிங்ஸை வந்து நான் இந்த வீடியோ கூட சேர்த்து போடுறேன். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் ட்ரெஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சங்கவி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் போடுவேன், ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டும் போஸ்ட் கொடுத்து போடுவேன், சரிங்களா? அதை கூட போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான், பிளாக் கலர் குர்த்தா செட்டு. வாங்கும் போது வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் போட்டோனையுமே எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இந்த பிளாக்கோட அந்த ஒயிட் வர்றது வந்து நல்ல ஒரு பாப் கொடுத்துச்சு. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த குர்த்திக்கு. இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா நார்மல் குர்த்தி தான், நார்மலான ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி. ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே சைடில் ஸ்லிட்டு, அப்புறம் இங்கே மட்டும் ஒரு பேட்ச் ஒர்க் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்குக்கு மட்டும், அண்ட் நார்மல் ரவுண்ட் நெக்கு. நிறைய பேர் ஸ்லீவ் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து கம்ப்ளீட்லி காட்டன், 100% காட்டன். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரே ஒரு குர்த்தாவை தவிர நான் காமிக்கிறேன், ஒரே ஒரு குர்த்தா செட் தவிர இது எல்லா குர்த்தா செட்லேயுமே லாங் ஷாலுங்க. ஸோ இந்த ஷாலும் அப்படி தான், லைக் ரொம்ப லாங்கான ஷால் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துட்டு பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிளாக் குர்த்திக்கு இந்த ஷால் போடும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, லைக் கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு ஆன்டிக் சில்வர் ஜுவல்லரியோடலாம் இந்த குர்த்தா போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த குர்த்தாக்கு வந்து பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பேண்ட் தான், ஸ்ட்ரெயிட் பேண்ட். அண்ட் இந்த பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக். எனக்கு யூஸ்வலாக அந்த நாடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுப்புங்க, அதை இழுத்து கட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதை விட எனக்கு கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும், ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் எலாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா வெல் ஃபிட்டட் பேண்ட். உங்களோட சைஸ்க்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, சூப்பராக லிப்ஸ்டிக்லாம் உள்ள வச்சுக்கலாம். அண்ட் இந்த குர்த்தா செட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து 1294 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1160 ருபீஸ்க்கு இருக்குங்க. அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் குர்த்தி பிடிக்கும், பட் குர்த்தா செட் வந்து எனக்கு இப்போலாம் ரொம்ப பிடிக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கம்ப்ளீட் செட்டாக இருக்குது, ஒரு கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குது. அண்ட் காலேஜ் எல்லாம் மெயினாக போகிறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு காலேஜ் போகும்போது நம்ம ஸ்டிச் பண்ணிலாம் போடுற பழக்கம் உண்டு. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 700-800 அட்லீஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அது போக நம்ம வந்து ஃபுல் சல்வார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1500 இல்லாமல் ஒரு சுடிதார் வந்து தைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போலாம் கிடைக்கிறதே இல்லை. நான் சொல்கிறது கோயம்புத்தூர், சென்னையில் எவ்வளோ ரேட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குர்த்தா செட் வந்து 1500 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங்கில் வருது அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி நாமினல் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜ்லாம் கேல்குலேட் பண்ணால் அதெல்லாம் வந்துருவோங்க கண்டிப்பாக. ஸோ இந்த எல்லா குர்த்தா செட்டுமே பார்த்தீங்கன்னா மின்த்ரால்ருந்து லைக் அந்த மாதிரி ப்ரோமோ கோட்லாம் நான் பார்த்து இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஷாப் பண்ணோம்னா நம்மளோட மணி கொஞ்சம் சேவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த குர்த்தா செட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா மின்த்ரால லிபாஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து. மெயினாக இந்த குர்த்தா செட் நான் எடுத்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் தாங்க. அண்ட் இதில் லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸாக இருந்துச்சு. இந்த குர்த்தா செட்லேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்ட்ரெட் கொடுத்துருக்காங்க, இது நார்மலான ஸ்ட்ரெயிட் குர்த்தா தான். அண்ட் நார்மலான ரவுண்ட் நெக்கு, கொஞ்சம் ஈஸியாக தலைலாம் உள்ளே போனோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு குட்டி கட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைப்பிங்கே வந்து இந்த ஹேண்டோட எண்டுக்கு, அப்புறம் பேண்ட்டோட மெட்டீரியல் இது தான். பேண்ட் ரொம்ப பிடிச்சது எனக்கு சீரியஸ்லி. ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன், அதுவும் இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் எலாஸ்டிக் தான். அண்ட் இந்த பலோசா பேண்ட்டை வந்து இந்த குர்த்தாக்கு மட்டும் போடணும்னு அவசியமே கிடையாதுங்க, பார்த்தாலே தெரியுது இது வந்து
மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது இந்த பலாசோ பேண்ட்டில். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டாப் கூட வந்து இதோட கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ டபுள் பாக்கெட் இதில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இதோட ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்க, நல்லாவே லென்த்தாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ லென்த்தாக இருக்கு. என் கைக்கு ஆக்சுவலி பத்தலை இந்த ஷால், நான் இன்னும் இப்படி நீட்டணும். அண்ட் ஷாலில் வந்து என்ன இன்னும் க்யூட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட்டோட டிசைனில் வந்து இந்த ஷாலோட பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஷாலும் சேர்த்து. இந்த குர்தா செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1819 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கு இந்த குர்த்தியோட ப்ரைஸ். 1203 ருபீஸ்க்கு இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் இப்போ கோட் பண்ணியிருக்காங்க, சேல் போயிட்டுருக்குல்ல அதனாலேயா இருக்கும். அடுத்த குர்த்தா செட்டு பார்த்தீங்கன்னா மிந்த்ரால் இருந்து தான், இண்டோ ஏரா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிரைட் கலர்ஸ் உங்களுக்கு போட பிடிக்கும் அப்படின்னா இந்த குர்த்தாக்கு தாராளமாக போகலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி லைக் எப்படி சொல்கிற இந்த மாதிரி பிரைட் பிங்க்கு பிரைட் ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாட் கோரல் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த குர்த்தா, பிரைட் பிங்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஃப்ளாஷியாக இந்த பிரைட் பிங்க் சைனீஸ் காலருக்கு பைப்பிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த கையோட பார்டரும் வந்து அந்த பைப்பிங்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் காமிக்கிற எல்லாமே வந்து 3/4 ஸ்லீவ் தான் இருக்குது. இதுவும் ஸ்ட்ரைட் குர்த்தா தான், சைடில் வந்து ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது, இது காட்டன் இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைக் ஒரு மாதிரி சில்கி ஃபினிஷில் சாஃப்டாக இருக்குது, சாட்டன் இல்லை. அண்ட் இந்த குர்த்தாவோட பேண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுவும் அதே மெட்டீரியல் தான். அந்த குர்த்தா குர்த்தா டாப் என்ன மெட்டீரியல் இருந்துச்சோ அதே மெட்டீரியல் தான் இந்த பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் எலாஸ்டிக் பேண்ட் தான், எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் சைடில் வந்து பாக்கெட் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த குர்த்தா செட்டோட ஷால் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற குர்த்தா செட் நான் காமிச்சல முன்னே அதை அந்த ஷால்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்து வந்து சின்னதாக இருக்குங்க, வித் மட்டும். லைக் இந்த ஷாலை வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ லென்த் வருது. லென்த் ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஓகே, என்னோட ஹைட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகே தான், பட் வித் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நான் வந்து ஷாலை இந்த மாதிரி போடுறது தான் எனக்கு பிடிக்கும், லைக் ஒன் சைடாக இந்த மாதிரி போட்டுக்குவேன், ஸோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இந்த ஷாலோட எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இது என்னது டிங்லி மங்கிலி கொடுத்துருக்காங்க இந்த டாப்க்கு மேட்சாக. இந்த குர்த்தா செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1121 ருபீஸ்க்கு வாங்கினேன், இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1393 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் குர்த்தா செட்டும் பார்த்தீங்கன்னா மிந்த்ரால் இருந்து அனோக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த குர்த்தி எடுத்ததுக்கான மெயின் காரணமும் பார்த்தீங்கன்னா இதோட கலர் தான். நான் சொன்னேன்ல எனக்கு இந்த மாதிரி பிரைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கலர்ஸ்லாம் பிடிக்கும் சரிங்களா. ஸோ இந்த குர்த்தியோட கலர் பாருங்களேன், ஒரு மாதிரி மெஜெண்டா கலரில் கொடுத்துருக்காங்க, லைட்டாக அங்கங்கே வந்து டார்க் வயலட் எட்டி பார்க்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைக் மெஜெண்டா வித் வயலட் அந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது சரிங்களா. ஸோ பார்த்தேன் இந்த மாதிரி கலரில் வந்து நம்மளுக்கு இல்லை, நம்மக்கிட்ட என்கிட்ட இல்லை, உண்மையாலுமே ட்ரெஸ்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னே சரி இந்த கலரில் ஒன்று நம்ம ஓன் பண்ணோம் அப்படி சொல்லி வாங்கிட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து இது இந்த குர்த்தி செட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஸ்லீவ்லெஸ், நான் காமிக்கிறது இல்லை, இது எல்லாத்துலேயுமே வந்து 3/4 ஸ்லீவ் இருக்குது. இது ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் வந்துச்சு, அட்டாச்சு ஸ்லீவ் கொடுக்கலைங்க இதில். இந்த குர்த்தாவும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்ட்ரைட் குர்த்தா தான், சைடில் ஸ்லிட் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சிருக்கு போல, லைக் இந்த மெஜெண்டா கலருக்கு ஒரு மாதிரி கோரல் பிங்க்ல வந்து இங்க ஒரு எம்ப்ராய்டரி வர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெஜெண்டாக்கு அந்த கோரல் பிங்க் வந்து வேற லெவல்ல ஒத்து போகுது. ஸோ பார்க்க ரொம்ப எலிகண்டா இருக்கு, லைக் இந்த காம்பினேஷன் சொல்றேன். ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல வேலை. இதுக்கு வந்து பேண்ட்டு இதோட பேண்ட்டும் வந்து லைக் கோரல் பிங்க்கில் பிளெயினாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த குர்த்தா அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக லுக் இருந்திருக்காது. பட் இதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து பேஜ் கலரில் இந்த காம்பினேஷனில் ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னும் இந்த குர்த்தாவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த காம்போ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ முன்னே காமிச்ச எல்லா பலாசோ பேண்ட்டை விடையும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய பலாசோவாக இருக்குது, எலாஸ்டிக் பேண்ட் தான், நல்ல எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, பேஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. பேஜ் கலரில் இங்கே வந்து குட்டி குட்டி பிரிண்ட்ஸ் இருக்குது சரிங்களா இந்த பேண்ட்டில். ஸோ அந்த பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் மெஜெண்டா காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது, லைக் கான்ட்ராஸ்டாக இருக்குது பட் ஆனால் பக்காவும் மேட்சும் ஆகுது, ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த குர்த்தா செட்டுக்கு ஷால் இல்லைங்க, அப்படியே போட்டுக்கணும், லைக் வித்தவுட் ஷால் தான் இது, வெறும் டாப் அண்ட் பலாசோ பேண்ட் மட்டும்தான் செட்டாக வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1154 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன், இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1224 ருபீஸ்க்கு கோட் பண்ணியிருக்காங்க.
ஸோ மிந்த்ரால் நான் வாங்கின குர்த்தா செட் எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா நைக்கா ஃபேஷன்லேருந்து. நான் வாங்கினது கிடையாது, எனக்கு இது கிஃப்ட் பண்ணது எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணாங்க. சரி தீபாவளி வருது இல்லை, ஸோ அதனால் இந்த தீபாவளி வைப்ஸ்க்காக இது ஒன்று கொஞ்சம் அப்படியே அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மாதிரி நல்ல லாங்காக லென்த்தான ஒரு சல்வார் சூட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அம்பர்லா கட் தான். அண்ட் இந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா நைக்கா ஃபேஷனில் NUHH அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேரட் க்ரீன். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேரட் க்ரீன் ஃபேனாக இருந்தீங்க, லைக் ஒரு மாதிரி இந்த மாதிரி க்ரீன்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி இது என்னது ஜம்காஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வி நெக் தான் இது. அண்ட் இந்த குர்த்தாக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்டரில் வந்து அந்த ஜம்காஸில் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க, லைட்டாக மைல்டான ஒர்க். ரொம்ப எனக்கு ஜிகுஜிகுன்றதா பிடிக்காது சரிங்களா. ஸோ எந்தளவு கொடுத்தா நீட்டாக ஒரு லுக் இருக்குமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க, அதே சமயம் கிராண்டாகவும் இருக்குது. ஸோ இந்த குர்த்தா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதால உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல் இன்னர்ஸ். இதை போட்டுட்டு இந்த குர்த்தா போட்டுக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுங்க, அந்த மாதிரி லைக் இந்த மாதிரி வியர் பண்ணும்போது. அண்ட் இந்த லாங் குர்த்தாவோட டாப்லேயே பார்த்தீங்கன்னா பாக்கெட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஐ திங்க் இதோட மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா தெரியுது சில்க் காட்டன் மெட்டீரியல். அண்ட் இதோட பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல எலாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல வெல் ஃபிட்டட் பேண்ட் தான், நார்மலான வெல் ஃபிட்டட் பேண்ட்டு. அண்ட் பேண்ட்டோட கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்கா ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராண்டாக இருக்குது, பேண்ட்டும் கிராண்டாக இருக்குது, லைக் ரொம்ப ஸ்டர்டியாக டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லாமல் சும்மா ஃப்ளிம்ஸியாக பேண்ட் கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்காம நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியவே எலிவேட் பண்ணுறதுக்காக ஷால் கொடுத்துருக்காங்க, லைக் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கோல்டன் கலரில் ஒர்க் கொடுத்து லைக் அந்த குட்டி குட்டியாக அந்த டாட் டாட்டாக வைப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்து. பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சுடிதாரோட மெட்டீரியல்லையே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தாவோட சேர்த்து இந்த ஷாலை போடும்போது அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்கு. இந்த ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியான ஷாலுங்க, ஃபுல் லென்த். ஸோ இப்போ காமிச்சதுலேயே கொஞ்சம் ப்ரைஸியான குர்த்தி அப்படின்னா வந்து அது இதுதான், ஏன்னா வந்து இது பார்க்கவே கொஞ்சம் ஃபெஸ்டிவ் வேர் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து இந்த குர்த்தி மட்டும் 5040 ருபீஸ்க்கு நான் வாங்கலை, எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சங்கவி. பை கைஸ், டேக் கேர்.